Assalamu alaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? We all are doing good. இந்த vlog வந்துட்டு நான் ஃப்ளட் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்து ஷூட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் அது இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒருத்தருக்கா மேரேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே மேரேஜ் ஆகி முடிஞ்சிடுச்சு தான். ஆச்சுலாம் இன்னொன்று ரெண்டு பேர்லாம் பேலன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு போகிற அந்த பர்டிகுலரே தான் நான் வ்ளாக் பண்ணேன். ஸோ அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் தான், லஞ்ச் மட்டும்தான் வந்து அங்கே என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி எல்லாருமே போகிற பிளான் தான். ஸோ நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு பனீர் ரோல் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்துருந்தேன். ஸோ வந்து நேற்று வந்து வேறு வெஜிடபிள்ஸ் இல்லை, கேப்சிகம் அண்ட் ஆனியன் வச்சு மட்டும் தான் போட போகிறேன். ஸோ ஒரு குக்கிங் பேனில் வந்து நெய் எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு ஜீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து சோம்பு எடுத்து இது நல்லா வந்து ஸ்ப்ளட்டர் ஆகும்போது இதில் வந்துட்டு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ இதில் வந்து சில்லி பவுடரோட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து இனிமேல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் குவிக்கான ஒரு ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரொம்ப நேரம்லாம் இழுக்க மாட்டேன். ஸோ இதுலேயே வந்துட்டு வெங்காயமும் கேப்சிகமும் சேர்த்து இதையும் வந்து நல்லா நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வந்து சாட்டே பண்ணிக்கிறலாம். அண்ட் இது கூட வந்து பனீரும் வந்து நம்ம சேர்த்துடலாம். ஸோ பனீரும் இதில் வந்து நல்லா குக் ஆகட்டும். நமக்கு ஃப்ளட் ஆனப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க திருநெல்வேலி அப்படின்னு உடனே. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து கார்லிக் பவுடரும் ஆனியன் பவுடரும் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ மசாலாஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த கார்லிக் பவுடர், அப்புறம் ஆனியன் பவுடர் இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடய வந்துட்டு டொமேட்டோ கெச்சப்பும் மயனீஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ளட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ ஃப்ளட் வந்து எங்களோட ஏரியாவில் வந்துட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து நாங்கள் இருந்த ஹவுசிங் ஏரியாவில் வந்து தண்ணி இல்லை. பட் திருநெல்வேலி வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா 95 சென்டிமீட்டர் ரெயின் அப்படிங்கும் போது வந்து அது பெரிய விஷயந்தான் இல்லையா. ஸோ ஏன் இந்த சைடு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து நம்ம சப்பாத்தியில் வந்து ரோல் பண்ணிடலாம். சப்பாத்தி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல தின்னாகவே வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டஃபிங் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து இனிமேல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு அப்படி நம்மளோட இந்த சப்பாத்திலையோ இல்லை குபூஸ்லையோ வந்து நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதிலே வந்து நீங்கள் சீஸ் வந்து ஷ்ரெட் பண்ணிட்டு அதை ஒரு டைம் வந்து நீங்கள் கிரில் பண்ணி எடுத்துகிட்டு அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து சீஸியாக வந்துருக்கும் இது. பட் நான் வந்துட்டு ரொம்ப நார்மலாக தான் வந்து பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் இல்லை அப்படின்னா வந்து சிக்கன் இல்லை கூட நீங்கள் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து இந்த கிளிப் வந்து நான் ஷூட் பண்ணேன் ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்கு. அப்புறம் பார்த்தா தான் எடிட் பண்ணும்போது தெரிஞ்சது, இல்லை மைக் நான் ஆன் பண்ணவே இல்லை, சும்மா வந்து எஸ்ஏ மாதிரி பேசிட்டுருக்கேன், நான் எடுத்த வீடியோவும் வேஸ்ட் ஆச்சு இதில் அப்படிங்கிறது தான். ஸோ நான் இன்னைக்கு கிளம்புறது வந்துட்டு ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீயும் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ரெகுலர் மேக்கப்பை என்ன எடுத்திருக்கிறேன், தென் என்னோட ட்ரெஸ் என்ன, தென் என்னோடய ஆக்சசரிஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி உங்ககிட்ட வந்து நான் என்னோடய ஒரு சிம்பிளான ஒரு வெட்டிங் மேக்கப் லுக் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய மேக்கப் கிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னது தான். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து குயிக் அண்ட் ஈஸியாக வந்து ஒரு வெட்டிங் மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு டெர்மாவேவோட ஹைட்ரா கிளென்சர் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணியிருக்கிறேன். யூஸ்வலி நமக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்கின் வந்து க்ளீனாக மாய்ஸ்சரைஸ்டாக ஹைட்ரேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மேக்கப்புமே வந்து நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ நான் வந்து டெர்மாவேவோட ஹைட்ரா கிளென்சர் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு 1 or 2 பீசஸ் அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துட்டால் போதும். ஸோ இது ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நான் 20% வைட்டமின் சி சீரம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரெகுலராக வந்து நான் யூஸ் பண்ணுற சீரம் தான். ஸோ சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நான் வந்து நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர் எடுத்துருக்கிறேன். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் நான் யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசர்லேயே வந்து பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னா வந்து நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் தான். ஏன் அப்படின்னா வந்துட்டு யூஸ்வலி நமக்கு வேறு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது வந்து இந்த எப்படி சொல்ல இந்த சூடான நேரத்தில் வெயில் நேரத்துலலாம் வந்து அப்படி ரொம்ப க்ரீஸி ஆகிடும், மேக்கப்லாம் வழியும். ஸோ இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்கின்னோட நல்ல பிளெண்ட் ஆகும், உங்களுக்கு இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் வராது, அண்ட் மேக்கப்புமே வந்து நல்ல நீட்டாக அப்படி ப்ரெசன்டபிளாக இருக்கும் பார்க்குறதுக்குமே. ஸோ மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான்
நம்ம ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபுல் பாடியிலையும் ஸ்கின் வந்து கேர் பண்ணுறது ரொம்ப அவசியம். எனக்கு வந்து நல்ல ஒரு ட்ரை ஸ்கின், அதனால் நான் டெர்மாவேவோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ டெர்மாவேவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் மேட் தான். எஸ்பெஷலி இந்த ஹேண்ட் க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் பாடி மாய்ஸ்சரைசர் தான், யாருனாலும் யூஸ் பண்ணலாம், எல்லா சீசன்ஸ்க்கும் நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். நமக்கு இந்த எல்போவில் நக்கிள்ஸ்லாம் சில டைம் ரொம்ப ட்ரை ஆகும் இல்லையா, ஸோ அதுக்கு எல்லாமே வந்துட்டு நல்ல யூஸ் ஆகும். அண்ட் இது எல்லாமே வந்து ஆஸ்திரேலியன் மேட் தான். ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கன்சீலர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் டைரெக்டாகவே வந்து செட்டிங் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா என்னோட ஸ்கின்க்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்து சுத்தமாக ஆகாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐஷேடோ வந்து போட போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து இன்றைக்கி சாரீ தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய சாரீ எல்லாமே நான் கல்யாண புதுசில் வாங்கினது, உடையில ஒரு ஒன்றரை சாரீ தான் வந்து நான் வாங்கியிருந்திருப்பேன், அதுவுமே வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷனில் தான் இருக்கா, அதனால் வந்துட்டு கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சாரீ வந்து இல்லை, அதனால் வந்துட்டு நான் டைரெக்டாக வந்து சல்வார் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து குழந்தைய வச்சு நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், சாப்பிட்றது வைக்கிறது எல்லாருமே அப்படி ஈஸியாக போயிடும் சாரியை விட, அதனால் இன்றைக்கி வந்துட்டு சல்வார் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐலைனர் மஸ்கரா காஜல் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் இந்த கான்டூர் மட்டும் பண்ணுறேன், சீக் டென்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து எனக்கு நீ கொஞ்சம் நல்ல ஒரு பிரைட் கலராக எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஏன்னா ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நல்ல பிரைட் கலராக இருக்குல்ல, ஸோ அதனால தான் வந்துட்டு. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஒரு லுக் தான் இது, ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் குயிக்காக முடிச்சிடலாம். இது ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸும் காமிச்சேன் இல்லையா, ஸோ ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த செல்வார் தான் இன்றைக்கி வந்து போட போகிறேன். எனக்கு இது வந்து ஒரு கரண்ட் ஃபேவரட் என் ட்ரெஸ்லன்னு சொல்லலாம், நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் நல்ல மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் மஸ்லின் கிளாத், இது உள்ள லைனிங் வேறு இருக்குது, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. ஒரு சில மஸ்லின் கிளாத் வந்து லைனிங் கிளாத் இல்லாமல் இருக்கும், அது சீக்கிரம் போயிடும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் உள்ள லைனிங் எல்லாம் இருந்துச்சு. அண்ட் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ், இது வந்து உங்களுக்கு நான் ஒரு ஃபுல் இமேஜ் வந்து காட்டுறேன் இந்த ட்ரெஸ்ஸோடது. அண்ட் இதோட பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிகரெட் ஃபிட் பாட்டம் இது. அண்ட் இது வந்து துப்பட்டா, துப்பட்டாவும் வந்து எனக்கு இந்த ஒர்க்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட். சாரியை விட எனக்கு வந்து சல்வார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ இந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் இதுவுமே வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாங்க, சென்ட் பண்ணியிருக்கேன். இது நான் அப்போவே வந்து இதை காட்டியிருக்கிறேன், எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே அதை வீடியோவில் காட்டியிருக்கிறேன். ஸோ இதை தான் வந்துட்டு மேட்ச் பண்ணி நான் வந்து இன்றைக்கி இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிறேன். இது வந்து மல்டி கலர் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு நம்மளும் வந்து மல்டி கலர்ஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஆனால் என்ன மாதிரிங்கிறத வந்து சூஸ் பண்ணல, என்கிட்ட மொத்தமாக இருக்கிறது இவ்வளோ தான் இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸு. ஸோ இதை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாம் டு பி அப்படி இந்த ட்ரெஸ்ஸோட பேஜும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு எப்படி சூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம், அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அதில் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உள்ள பேங்கிள்ஸ் இதெல்லாம், ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணணும். அண்ட் அது போக வந்துட்டு இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து என்னோடய மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ வந்து வாங்கிச்சு இந்த பேங்கிள்ஸ். ஸோ இதையும் இதையும் பேர் பண்ணி எப்படியாவது என்ன மாதிரி பண்ணி வந்து போடணும் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ நான் காட்டுறேன் ஃபைங்களா. ஸோ இதுதான் வந்து என்னோடய சுடிதார். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய பெரிய ஒரு ரோஸ் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு அண்ட் நல்ல மிரர் ஒர்க்ஸ் அந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு, இந்த ஷால்ஸ்லேயே ஆகட்டும் சரி இல்லை அந்த நெக்லே ஆகட்டும் சரி ஃபுல்லாகவே வந்து மிரர் ஒர்க்ஸ் இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது என்னோடய கரண்ட் ஃபேவரட் இந்த சுடிதார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மெட்டீரியலும் நல்லா, இந்த மஸ்லின் கிளாத் பார்த்தீங்களா, செம சாஃப்டாக உள்ள லைனிங்கோட நல்லா இருந்தது. இந்த பேஜோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ ஏன் அந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து நம்மளும் பேங்கிள்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு, ஆக்சுவலாக இந்த பேங்கிள் அரேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு இப்போ வந்து வரமாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் வந்து இதில் ஒரு ப்ரோவாக தான் இருப்பேன், எந்தெந்த ட்ரெஸ்க்கு எப்படி வேணும்னு சூஸ் பண்ணுறது, ஆனால் இப்போ விட்டுருச்சு இல்லை, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல்லாம் போட்டு. ஸோ இப்போ தான் போட போகிறேன், அதனால் என்னால் முடிஞ்ச மாதிரி ஒரு ஓரளவு ஏதோ ஒரு கலர் காம்பினேஷனில் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். பட் அது மாஷாலா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லலாம் வந்துட்டு நல்லா பிரைட்டாக ரொம்பவே அழகாக தெரிஞ்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த பேங்கிள்ஸ்க்கும்.
ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். நேற்று காட்டின ட்ரெஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து போட்டாச்சா, இன்னைக்கு எப்படி இந்த மேக்கப் பண்ணுறதும் அப்படிங்கிறது வந்து லைவாகவே உங்களுக்கு வந்து நான் காட்டிட்டேன். இன்னும் ஷூ போடல, ஷூ போட்டால் கொஞ்சம் எப்படி ஹைட்டாக எப்படி தெரியுவேன், ஹைட்டாக தெரியும் போது கொஞ்சம் பர்சனாலிட்டி நல்லா தெரியலன்னா ரொம்ப குட்டியாக தெரியணும். ஸோ இவ்வளோதான் இவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட் கிளம்ப வேண்டியதான். ஜொஹானை வந்து இதுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ணணும். அவனை ரெடி பண்ணும் போதே வந்து முக்காவாசி கலைஞ்சிரும், குழந்தைய ரெடி பண்ணி அதுங்களை கூட்டு போயிட்டு கூட்டுறதுக்குள்ளே முடிஞ்சிடும். சும்மா ஒரு ஃபோட்டோ, ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வந்துட்டு இது ஓகே தான் இது. ஸோ இந்த சல்வார் வந்து எனக்கு பர்சனலாகவே வந்து இந்த சல்வார் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி அவங்க வந்து என்கிட்ட வந்து நீங்கள் இது யூடியூப்பில் ப்ரமோட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் அவங்க சொல்லலை. இருந்துமே எனக்கு இது பர்சனலாக பிடிச்சிருக்கிறதுனால உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் வந்து பின் கமெண்ட்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லையாச்சும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வேணால் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். இங்கே எல்லாருக்கும் இந்த வ்ளாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.